ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை ரவா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், இஞ்சி 1 சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, தக்காளி 1, கொத்தமல்லி தழை தேவைக்கேற்ப. இப்போ நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் உப்புமா நிறையா சேர்த்தணும் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணாதீங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்ததும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி அளவு கரெக்டாக இருந்தோம் அதுதான் உப்புமா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம்தான் நம்ம ரவை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா உப்புமா டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா கொதித்ததும் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா இந்த தண்ணியில் வேக விடுங்க. தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம குக்கர் மூடி போடணும். அது வரைக்கும் நம்ம குக்கர் மூடியே போடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி தழையை கடைசியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உப்புமா மணமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நல்லா 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. கேஸ் ஏறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் வராதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ 2 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் உப்புமா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம பேனில் பண்ணுறத விட குக்கரில் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செஞ்சு தரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.